ஹலோ, சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இந்த அப்பா பேசியிருந்தேன் சார், கொஞ்சம் வேலையாக போயிட்டாங்க. சொல்லுங்க சார், என்ன உங்களுக்கு டவுட் சார்? இப்போ சார் இது மாதிரி பேமெண்ட் இது ஃபினோ பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அடிச்சிருக்கேன் சார். நான் நியர்பை சாந்தா டிஸ்ட்ரிக்டு பரமுடி தாலுகாவிலேருந்து கூப்பிட்றேன். சர்வீஸ் பண்ணலான்ற ஒரு தாட் இருக்கு. கண்டிப்பாக சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட். அது வந்து ஒரு தனிநபர் வங்கி. ஓகே சார், வங்கியில் முதல் முதலாக தனிநபர்கள் பேரில் கொடுக்கறது தான் வங்கி. 100% பாதுகாப்பானது, 100% கஷ்டமில்லாத. ஹலோ, நான் கேட்கல. கேக்குதா இல்லைங்களா? ஹலோ, ஆ கேட்கல சார், காத்துட்டீங்க? காத்துடிக்குதா சார். 100% நஷ்டம் இல்லாதது. ஓகே சார். 100% பாதுகாப்பானது. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மக்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது, இந்த 100 நாள் சம்பளம் அந்த மாதிரிலாம் பணம் எடுத்து கொடுக்கறது, பாஸ்புக் தரது, பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும்னா போட்டு விடுறது, ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்து கொடுக்கறது. சார் நான் ஆக்சுவலி வந்து ஒரு வில்லேஜ் ரூரல் ஏரியாவுக்கு தான் கேட்குறேன். பரமக்குடி பக்கத்தில் சத்திரக்குடின்னு ஒரு கிராமம் தான் அது. இந்த இதில் எங்கள் நாங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சப்போர்ட்டடாக நான் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டே கேட்குறேன். கேட்கும் போது எங்கள் பயிருக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணது ஃபினோவா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுன்றது எனக்கு ஐடியா இல்லை. அதுக்காண்டியாக உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஓகே, நல்லா இருந்தது. அதனால தான் கேட்குறேன், எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ண டோட்டலாக எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு எலாபரேட் பண்ணுறது. நான் பண்ணுறீங்க சார், நான் எம்பிஏ ஃபைனான்ஸ் சார், மார்க்கெட்டிங். அதான் சார், இது வந்து ஒரு தனி நபர் வங்கி. அது பார்த்தேன் சார் யூடியூப்ல, அதையும் பார்த்தேன். எப்படி நான் டெபாசிட் பண்றது, நான் எனக்கு பேமெண்ட் வர்றது, மிஷினரி மித்த எப்படி பண்ணக்கூடிய, கம்பெனியோட சிஸ்டம் என்ன, பாலிசி எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டேன். நான் பேங்கோட இது பாலிசி அதுக்காண்டி கேட்கிறேன் நான். ஓகே, இப்போ என்னன்னா இதுக்கான மெட்டீரியல் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு 3000 ரூபாயிலையும் இருக்குது ரேக வைக்கிற மிஷின் வாங்கிக்கலாம். ஓகே சார். 6700 ரூபாயிலையும் இருக்குது ப்ளூடூத் இருப்பு, அதே ரேக வைக்கிற மிஷின் ப்ளூடூத்தில் வரும் ஒயர் இல்லாமல். ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் 2500லையும் இருக்குது, 3000லையும் இருக்குது. ஆ, மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லுவாங்க கார்டு ஸ்வைப் பண்ணுறது. ஓகே. அடுத்து ப்ளூடூத் பிரிண்ட்ரு 4500 ரூபாயில் இருக்குது, எல்லா ஐடிக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி, காமனாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. அதை விட்டால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25000 ரூபாயில் ஒரு மிஷின் இருக்குது. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா ரேக வைக்கிறது, ஆண்ட்ராய்டு டேப், ஏடிஎம் மிஷினு எல்லாமே வந்துடும், பிரிண்டர் எல்லாம். இதுதான் மெட்டீரியலோட ஸ்டேட்டஸ் சார். ஓகே. இப்போது நீங்கள் இந்த எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் ஐடி என்பது ஒன்று தான். இதை விட்டால் 1 லட்ச ரூபாயிலையும் இருக்குது ஒரு பேக்கேஜ். அது வந்து ஒரு தாலுகா பிரான்ச்னு சொல்லுவாங்க, ஹமீசா பிளான்னு. ஓகே. அது 1 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா அதுக்கு லேப்டாப்பு, கடைக்கு போர்டு, கேஷ் அண்டர் மிஷின், கேமரா, அந்த மாதிரி அது ஒரு 20 ப்ராடக்ட் வரும். அது அதுவும் பண்ணலாம் நீங்கள். உங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் வெறும் ஒரு 3500 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ரேக வைக்கிற மிஷின் கொடுத்துருவோம். ஓகே சார். முதல்ல மக்களுக்கு ஃபிங்கர் வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் ஒன்று ஒன்றா ஆப்ரேட் பண்ணிக்கிங்க. இல்லை சார், கொஞ்சம் வெளியிலாம் போய் பணம் எடுத்து தர மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக ஒரு 25000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த பஸ்ஸில் கண்ட்ரக்டர்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரே மிஷின். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி மிஷின் வந்துடும். ஓகே. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். கேஷாக எடுத்துக்கலாம், பணமும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஆ, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் முன்னாடி. ஏபிஎஸ்ல விட்ரா பண்ணி தருது. ஏபிஎஸ் மூலமாகவே டிஜிட்டலாக மாறின வங்கிகளுக்கு டெபாசிட் பண்ணுறது. ஓகே. மைக்ரோ ஏடிஎம்ல பணம் எடுத்து தருது எல்லா வங்கிகளில் இருந்தும். ஓகே. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கஸ்டமருக்கு ஏடிஎம் கார்டு பாஸ்புக் தருது. ஓகே. எல்லா வங்கிகளுக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்யறது. மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு 3 ரூபா 20 பைசாலேயே பண்ணிக்கலாம். ஓகே சார், இது கமிஷன் பேஸ் எப்படி சார் எனக்கு வரும்? பர் 1002 ரூபீஸ். பர் 1002 ரூபீஸ். ஆமாம், இது வந்து பேசிக். பேசிக்கு. ஆமாம். ஓகே சார். ஓகே. உங்களுக்கு எங்கே நான் வந்து இப்போ மீட் பண்ணலாம், ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், மிச்ச டீட்டெயில்ஸ் தான் எப்படி தரணும்? நீங்கள் நீங்கள் மிஷின் ப்ராடக்ட் நேராக வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் திருச்சி வரணும், இல்லைன்னா சென்னை. ஓகே. ஆமாம். மதுரை இருக்கு.
ஆ மதுரையும் இருக்கு, மதுரை ஸ்டாக் அதான் நீங்க கால் பண்ணும்போது எங்க ஸ்டாக் இருக்குன்னு பாப்பாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் திருச்சி மதுரை எங்கேயாவது ஸ்டாக் இருந்ததுன்னா அங்க போனீங்கன்னா நேரா நீங்க எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துடலாம். சரி சார், சரி எடுத்து உங்க ஓகே ரைட். ஸ்டாக்குக்கே ப்ராடக்ட் எடுத்துட்டு வரதுக்கும் இருக்காங்க, கோஆர்டினேட்டர் வருவாங்க. அதுக்கும் அதுக்கு இன்டர்நெட் வைஃபை எதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா சார்? எப்படி சிம் கார்டு எதுவும் அந்த மாதிரி நம்பல் எங்களோட தான் ஒர்க் ஆகும். இது டிஜிட்டல் பேங்க். ஓகே, எப்படி அதை நான் கனெக்ட் பண்ற கூடியது? என்னோட டிவைஸ்ல பண்ணிக்கணுமா? எப்படி அது ப்ரொவைட் பண்ணுவாங்களா? அந்த டீடைல்ஸ் அது 25,000 வாங்கினீங்கன்னா அதுலயே சிம் கார்டு போட்டுக்கலாம். ஓகே, இல்ல நீங்க வந்து இந்த நார்மலா வாங்குனீங்கன்னா உங்க மொபைல்ல இருந்து தான் நீங்க ஆபரேட் பண்ணணும். ஓகே சார், இதான் இது எல்லாமே ட்ரைனிங் கொடுப்போம் சார். நீங்க எங்க டீம்ல ஐடி வாங்குறதுனால உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் நாங்க. இன்னும் சில ஐடி எல்லாம் கூடுதலா கொடுப்போம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்ல இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வந்து பணம் அக்கௌண்ட் ஐடி கிரியேட் பண்றது ஃபினோ பேங்க் மூலமா தான் வரும் அப்படியா சார்? ஃபினோ பேங்க் தான் சார். ஆமா, நான் ஏன் திரும்ப கேக்குறேன் அப்படின்னா, கிராமத்துல ஒன்னொருத்தவங்க இந்த நியர்பை ஏதோ ஒரு ஆப் மூலமா அவங்க எடுத்து கொடுத்து சார். ஆப் எல்லாம் 27 கம்பெனிகள் இருக்கு, உங்ககிட்ட கூட ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா நீங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உட்காரலாம். அது எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு எப்படி எது பண்றாங்க. அப்புறம் பக்கத்துல கிட்டாச்சி ஒன்னு இருக்கு, எஸ்பிஐ பேங்க், நேஷனல் பேங்க், எஸ்பிஐ மட்டும்தான் இருக்கு பக்கத்துல. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற ராம்நாட்டுல இந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்களா சார்? பேங்க் ஃபினோ பேங்க் இருக்காங்க சார், இருக்காங்க, அங்கங்க இருக்காங்க. எல்லாரும் சிம்பிளா இந்த மாதிரி பணம் எடுத்து தரது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சிம்பிளா தான் பண்றாங்க. பெரிய லெவல்ல எனக்கு ஒன்றும் ராம்நாட்டுல இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிம்பிளா ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவரு அப்படி பண்றாரு, அவ்வளவு. அப்படிதான் இருக்காங்க. ஆ இருக்காங்க இருக்காங்க இருக்காங்களே. அதெல்லாம் எப்பயும் நம்ம நாங்கள் ஃபீல்டுக்கு வந்து 3 3/4 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது. அப்பயே ஆரம்பத்தில் வந்தவங்களாம் ராம்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு. அதெல்லாம் ஆள்லாம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒருத்தர் மேனேஜராக இருக்காரு, அவர் சொல்லிதான் சரி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணாரு. சார் ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் என்ன எதுன்னு தெரிஞ்சு கொடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமாம் சார், இது பேங்கிங் செக்டருங்கிறதுனால உங்களுக்கு அண்டர் RBI. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஃப்டி இருக்குது. கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குது சார். நம்ம பிரைவேட்ல ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்க வேணாம்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா? நுகர்வோர்கள் தான் தெளிவான கம்பெனியை தேடி போய் நம்ம வாங்கணும். இப்போ நம்ம பேங்கிங் செக்டர்னு நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி நுகர்வோர் தான் பாதுகாப்பு தேடணுமோ இல்லையே? எந்த ஒரு நிறுவனமுமோ ஏன் உங்களுக்கு அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது தெரியுமா? உங்களுக்கு ஒரு சிட்பன்ஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் லோக்கல்ல, அவரு நாளைக்கு 10,000 ரூபா கட்டினீங்கன்னா 20,000 ரூபா தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கீமை கொடுத்து நீங்களும் உங்களை லீடரா போடுறாரு, நீங்களும் ஒரு 1,000 பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கி கட்டி விடுறீங்க. அந்த சிட்பன்ஸ் ஏமாத்திட்டு போயிட்டா கவர்மெண்ட் உங்களுக்கு வாங்கி தருதா? சார் மதுரையில டால்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, நம்ம நண்பர் அதுல வாங்கி கட்டினார். இதே மாதிரி ரொம்ப நொந்து போயிட்டாரு, பல லட்சங்கள் வாங்கி கட்டி இன்னைக்கு வந்து அப்படியே குருவி போய் உட்காந்துருக்காரு. இருந்த சொத்து எல்லாமே வித்து கடனை கொடுத்து இன்னும் இன்ன வரைக்குமே எந்த கவர்மெண்ட் வாங்கி தரல. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு என்னுடைய நாலேஜ் வந்த நிறுவனங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால பிரைவேட் நிறுவனங்கள் என்பது யாரையும் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. அது அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த நாம்ஸ் அவங்க எதையோ ஒன்று பண்ணி கவர்மெண்ட் கிட்ட வாங்கி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் மக்களாச்சு கம்பெனியாச்சு, இப்படிதான் போதும் ஒழிய கவர்மெண்ட் வந்து இதில் தலையிடுறதே கிடையாது. எத்தனையோ பேர் இது வரைக்கும் பணத்தை இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? இதே மாதிரி ஒரு கம்பெனிலயே மணியேன் மொபைல்னு ஒரு கம்பெனில விருதுநகர்ல முத்துலட்சுமின்னு ஒரு மேடம் 72,000 ரூபா நைட்டு வேலட்ல வச்சுட்டு தூங்கினாங்க, காலையில கம்பெனியே இல்ல. 2014லயே நடந்த சம்பவம், இன்ன வரைக்கும் வந்து அவங்க காசும் வரல ஒன்னும் வரல. அந்த அம்மா அவங்க தான் வந்து எனக்கு ஃபினோ தான் வேணும் சார், வேற எதை பத்தியும் எனக்கு சொல்லவே சொல்லாதீங்கன்ட்டாங்க. நம்மளோட இதை பார்த்துட்டு அவங்க ஃபினோ தான் எடுத்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நுகர்வோர் நீங்க தான் பண்ணணும். இது அண்டர் RBI, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்கிங் செக்டர், ஓகேங்களா? மற்றபடி நம்ம அந்த கம்பெனிகளை விமர்சிக்க முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, நடத்துறதுக்கும் உரிமை இருக்குது. நுகர்வோர்கள் வாங்குபவர்கள் தான் தெளிவான முறையில வாங்கிக்கணும், அதை வந்து நம்ம விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஓகே சார், எனக்கு ஒரு 2 டவுட் தான். தப்பா நினைச்சிருக்கேன், இன்கேஸ் நான் பணம் இப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல, ஆமா, இன்கேஸ் அவங்க கேக்குறாங்க என் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு கஸ்டமர் கேக்குறாங்க ஒரு அக்கௌண்ட், எவ்வளவு நாள்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நாள் எல்லாம் கிடையாது சார், ஒருத்தர் அக்கௌ ரேகா வச்சாங்கன்னா 3 செகண்ட்ல உங்க அக்கௌண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணமே நீங்க தரணும். ஓகே ரைட், பணம் நான் குடுக்குறேன். ஓகே, நான் இன்கேஸ் அதே மாதிரியே ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல எனக்கு பணம் வேணும்
இன்னொரு இப்ப இந்தியன் பேங்க்ல இருந்து போட சொல்றாங்க, இந்தியன் பேங்க் போட சொல்றாங்க, டெபாசிட் பண்ண சொல்றாங்க, அதே கண்டிஷன் தானா? ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்கிட்ட சொல்றாங்க, இந்த பணத்தை டிரான்ஸ்பர். அடுத்து அதுவுமே 3 செகண்ட்ல போயிடும், போனதுக்கு அப்புறமே கஸ்டமருக்கு உங்ககிட்ட காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா எப்படி தருவாங்க அவங்க? அதுதான் கேட்டேன். முன்னாடினா அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும், ஒரு ஐடி கிரியேட் ஆகி ஒரு அதை செக் பண்ணி ஒரு நாள்ல இருந்து 2 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற போது பிரைவேட் பேங்க் முன்னாடினா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிஷன் இருந்துச்சு, அதனால கிளாரிட்டி காண்டி கேட்கறேன். எல்லாமே ஐஎம்பிஎஸ் சிஸ்டத்துல வந்தாச்சு. ஓகேங்களா? ஓகே. நம்ம எல்லாமே இப்போ ஒரு 25% டிஜிட்டலுக்கு மாறியாச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதமாவோ எல்லாமே மாறிட்டோம். இன்னும் 75% மாறும்போது ஃபுல்லி டிஜிட்டலாக மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 25%லேயே 3 செகண்ட்ல பணம் போகிறதுனாலும் வரதுனாலும் 3 செகண்ட் தான். வேற என்ன டவுட்ஸ்? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன், நீங்கள் மதுரையா சென்னையா சார்? சார், நாங்கள் எல்லா பிரான்ச்சுக்குமே ஒர்க் பண்ணுறோம். சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலியில் கூட இருக்கு, எல்லா பிரான்ச்சுக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எல்லாம் எங்க வேணாலும் இருக்கும், சொல்ல முடியாது. ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு என்ன என்ன டவுட், என்ன சப்போர்ட்டோ எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். கண்டிப்பா சார், நான் கன்சல்ட் பண்ணிட்டு, ஏன்னா நான் ஒரு பக்கத்துல அது சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்காங்க பண்ணும்போது. இல்ல இல்ல, உங்களுக்கு அவங்க கஸ்டமர் பக்கத்துல யூஸ் பண்ற ஐடி தான் வேணும்னா அது என்ன ஐடின்னு கேட்டு சொல்லுங்க, நான் அந்த ஐடி கூட நான் தரேன். நான் தான் சொல்லிட்டேன், நுகர்வோர் தான் உங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன, ஏன் நான் அந்த ஐடி தரல, இந்த ஐடி என்கிட்ட எல்லா ஐடியுமே எங்களால வாங்கி தர முடியும். சரிங்களா? இல்ல இல்ல, அது வேண்டாம், நான் ஃபினோவே நான் எடுத்துக்கிறேன். அதை பத்தி எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகும்போது ஒரு ஆர்பி அண்ட்ரோல் கஸ்டமர் நம்ம சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் வேணும்னாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா சில பேர் கேக்குறாங்க இந்த ஐடி தான் வேணும்னு கேட்பாங்க. பர்ஃபெக்டா, நோ ப்ராப்ளம். அது புரியல, ஐடி ஐடினா புரியல எனக்கு. ஃபினோ ஃபினோல மட்டும்தான் சார். ஆமா, லைசன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைசன்ஸ் ஹோல்டரா ஃபினோல இருக்கவங்க அப்படிதானே சார் ஐடினா? நீங்க அதைதான் நாங்க ஐடின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் முடியல, வேற கம்பெனி வேற எதுவும் வராதுல்ல, எனக்கு ஃபினோ போதும். அறிவுறுத்துறேன், சில பேருக்கு வந்து ஸ்பெசிபிக்கா எனக்கு இதுதான் வேணும்னு வாண்டட் இருக்கும், அதனால நீங்க அது வேற வேற இடத்துல போய் கேட்க தேவையில்ல, நானே தரேன்னு தான் சொல்றேன். சரிங்களா? அதையும் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? எல்லாமே இருக்கு சார், நாங்க எல்லாமே தரணும்ல. எப்படி எல்லாருமே வந்து ஃபினோ எடுப்பாங்க, ஃபினோ தான் பண்ணுவாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. மற்ற கம்பெனி கேட்கும்போது கொடுப்போம், மந்திரா டிவிஸ் தரோம், எவலியூட் ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் தரோம், ப்ளூடூத் பிரிண்டர் தரோம், பெரிய டபுள்யூ பாஸ் மிஷின் தரோம், எல்லாமே நம்ம மல்டியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த ஓரியன்ட்ல எல்லாமே பண்றோம். உங்களுக்கு என்ன ஐடி வேணுமோ நம்ம எல்லாமே சப்ளை பண்ணுவோம், பிரச்சனை கிடையாது. ஓகே 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 சார், ஓகே. நான் நினைச்சது ஒன்லி ஃபார் ஃபினோ தான் நீங்க பாக்குறீங்க இல்ல அப்படின்னு நடந்தது. ஃபினோ வந்து பேங்கிங் செக்டர், மற்றவைகள் மற்ற இடத்தில் பேங்கோட சர்வரை வாங்கி பண்றாங்க, இதான் டிஃபரன்ஸ். ஓகே, அப்ப அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு பேங்க் இருக்கும், அதுல இருந்து அவங்க வாங்கி பண்றாங்க. சர்வர் அவங்களுக்கு சர்வர் கிடைக்காது. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா ஐசிஐசி சர்வர் கீழே இருக்கும், ஐசிஐசி பேங்க்னு வரும். ஓகே, இந்த பேங்கோட சர்வரை வாங்கி தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி டைரக்டா எப்படி நம்ம போய் ஒரு கம்பெனி, இப்ப பாலா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம போய் எப்படி எப்படி நடத்த முடியும்? மேல சர்வருக்கு போகணும்ல, கனெக்ட் ஆகணும்ல. ஓகே, அதுக்கு நான் இங்கோட இணைந்து செயல்பட வேண்டும். அப்படிதான். ஓகே சார், நான் ஃபினோ பார்த்துட்டு அது நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினதை வச்சு தான் நான் இப்ப கேக்குறேன். ஓகே, நம்ம ஃபினோ தான் ஸ்பெசிபிக்கா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ஆமா, அதனால நீங்க ஃபினோ பண்றதுனால தான் ஃபினோ நான் கேக்குறேன். ஒரு பையோட இங்க ஏடிஎம் கார்டு இந்த ஹிட்டாச்சி இதெல்லாம் சர்வீஸ் பண்றவரு, அவர் சொன்னாரு ஃபினோ ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவனோடத்தவரும் பேங்க் மேனேஜர் ஒருத்தவரு ஃபினோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே, அதனாலதான் நான் ஹிட்டாச்சி மிஷின் காரரே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு உங்களுக்கு இல்லையா? இல்ல, ஹிட்டாச்சி இல்ல, அவரு சர்வீஸ் பாப்பாரு, எல்லாத்தையும் ஏடிஎம் சர்வீஸ் பாப்பாரு. அப்ப இது மாதிரி இருக்குப்பா, ஸ்மால் ஸ்கேல் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபினோ ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கோங்க, ஃபினோ வேணாலும் வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம்.
ஓகே சார், ஓகே சார். அதுக்காண்டி தான் நான் கேட்கறேன், ஏன்னா இதை பத்தி எனக்கு ஏ டு ஜெட் எதுவும் தெரியாது. தெரியாம யூடியூப் பார்த்துட்டு சார், இன்னும் கூட பல பேரை விசாரிங்க சரியா. ஓகே, ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்ன எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், செய்யலாம். நெட்ல போயிட்டு ஃபினோ பேமெண்ட் பேங்க்னு தட்டுங்க, அதுல எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, அதோட ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆர்பிஐல எப்படி அது ரூல்ஸ் வந்திருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, அந்த கண்டென்ட்க்கு கீழே இருக்காங்களா, கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்காங்களா இவங்க, அதெல்லாம் தேடணும் சார். இதெல்லாம் செக் பண்ணாம ஒரு நுகர்வோர் வந்து ஒரு தெளிவான முறையில தெரியாம பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் ரைட்டு, எனக்கு தெரியும், நான் சொல்றேன் சரிங்களா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை தான். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்க போய் ஆடிட்டரை வச்சு கூட செக் பண்ணிக்கோங்க, இல்ல வக்கீல வச்சு செக் பண்ணுங்க, எதை வேணாலும் செக் பண்ணுங்க. ஃபினோ பேமெண்ட் பேங்க் உங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை தான். அதை நான் வந்து செக் பண்ண வேணாம்னு சொல்ல முடியாது, இருக்குதா இல்லையானு நீங்க எனக்கு சொல்லுங்க, தப்பு இல்லை. இல்லைன்னா சொல்லுங்க எனக்கு, இது இல்ல சார், என்ன சார் ஆர்பிஐ அண்டர்ல இல்ல சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அதனால நீங்க தெளிவா செக் பண்ணிக்கிறதுல உங்களுடைய கடமை செக் பண்ணிக்கோங்க. ஃபினோ வங்கி வந்து ஆர்பிஐ அண்டர்ல இயங்குது, அதுல வந்து நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரிங்களா. ஓகே சார், ஓகே. இன்னும் நிறைய வீடியோ இருக்கு, ஃபினோ பேமெண்ட் பேங்க் தமிழ்னு அடிங்க, மறுபடியும் கூட அடிங்க, நம்ம சேனல் வரும். 500 பேர்கிட்ட பேசியிருக்கிறோம், அதுக்கான தகவல்கள் எல்லாமே இருக்கு, கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்டுட்டு பொறுமையாக நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரிங்களா. நம்ம பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணணும், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கணும், பாதுகாப்பான முறையில் இருக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அதுக்காண்டி தான் நாங்கள் இதை தேடி நாங்கள் வர்றோம், வேற ஒன்றும் இல்லை. நிறைய கம்பெனி நியரஸ்டில் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சேஃபான இதாக இருக்கும், கஸ்டமர் வர்றவங்களும் சேஃபாக பண்ணணுன்றதுக்காண்டி தான் நான் திரும்ப திரும்ப கேட்கலாம். ஒன்றும் இல்லை, மித்தவங்க இருக்காங்க, ஆமாம் இருக்காங்க, வேற வேற பிரைவேட்ல ஏதோ பண்றாங்க, இ சேவை மையம் அதுல என்ன பண்றாங்க, இதெல்லாம் பெட்டர் தான், அவங்களோட பெட்டர் தான் இருக்குன்றதுக்கான நான் கேட்கிறோம். வேற ஒண்ணுல ஓகே சார், நான் கன்சல்ட் பண்ணிட்டு நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். தாராளமா தாராளமா கால் பண்ணுங்க. வெல் ஓகே, சரி.